இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக என் ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷ விதமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். பிரியமானவர்களே, இந்நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் உங்களை தொடுவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் இன்றைக்கு பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41:10 வாசிப்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இன்ன ஆண்டவர் உங்களோடு கூட இந்த நாளில் பேசுகிற ஒரு வார்த்தை, பிரியமானவர்களே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த நாளில் எல்லோருக்கும் பலவிதமான பயங்கள் உண்டு. குடும்பத்தில் அநேக பயங்கள் உண்டு, கடன் பிரச்சனை உண்டு, வியாதி குறித்து ஒரு பயம் உண்டு, போராட்டத்து குறித்து ஒரு பயம் உண்டு, அநேக பிரச்சனை குறித்து இன்றைக்கு பயப்படுகிறவர்கள் உண்டு. ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சொல்கிற ஒரு வார்த்தை, பயப்படாதே என்று சொல்கிறார். பயம் உள்ளவர்களுக்கு பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, பயப்படாதே. ஆகையினால தான் கர்த்தர் இந்த வேலையில் உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை, பல போராட்டத்தோடு நீங்கள் இருக்கலாம், வியாதியோடும் கஷ்டத்தோடும், இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் தீர்வே இருக்காதா என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கு அநேக காரியத்து குறித்து நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் பேசுகிற வார்த்தை, பிரியமானவர்ல, நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் பயப்படாதே என்று சொல்லுகிறார். வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆபராம் என்று ஒருத்தர் இருந்தார். ஆதியாகம புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 15:1 வாசிக்கும்போது அங்கே ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு மகா கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆபிராம்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். பிரியமானவரில், ஆபிராமுடைய வாழ்க்கையில் கூட பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அழைத்த போது தன்னுடைய இனத்தையும் அவர் வசிக்கிற இடத்தையும் விட்டு என்னை நம்பி நீ புறப்பட்டு வா என்று சொன்னார். அந்த வார்த்தையின்படியே அவர் கீழ்ப்படைந்து அந்த வார்த்தையின்படியே ஆண்டவருக்கு அவர் மிகவும் விசுவாசம் உள்ளவனாக இருந்து வார்த்தையை விசுவாசித்து அவர் கடந்து வந்தார். தன்னுடைய சொந்தத்தையும் பந்தத்தையும் எல்லாத்தையும் விட்டு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படியே கடந்து வந்தபடினாலே அவர் நினைத்திருக்கலாம், எல்லாத்தையும் விட்டு ஆண்டவர் என்னை விட்டு வர சொல்லியிருக்கிறார், நான் என்ன செய்வேன், ஏது பண்ணுவேன்னு சொல்லி அவர் திகைத்து போய் பயந்து போய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை, பயப்படாதே. நிச்சயமாக அந்த வார்த்தை சொன்னபடினாலே அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறினது. பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கை மிகவும் உயர்த்தப்பட்டதாக காணப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே என்று சொன்னார். வெறும் அவர் வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது ஒன்றுமே இல்லாத போல இருந்தார். ஆனால் தேவன் அழைத்த பிறகு அவருடைய வாழ்க்கை மாறினது, அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறினது. பிரியமானவர்ல, இன்றைக்கும் கூட நீங்கள் ஒன்றும் இல்லாதவர் போல இருக்கலாம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த நாளில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் தயங்கி கொண்டிருக்கலாம், பயந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, அவர் உங்களை அழைச்சிருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, வேதத்தில் ஒரு பகுதியில் வாசிக்கிறோம், பிரியமானவரில், ஒரு தகப்பனை குறித்து சொல்லப்படுகிறது. அவருடைய வாழ்க்கையில் கூட ஒரு பயம் உண்டாக்கப்பட்டது. அவரை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5:22 வாசிப்போம். அப்பொழுது ஜப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யாவீர் என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, ஏசு எருசலேம் வழியாக அவர் கடந்து போகும் பொழுது இந்த சம்பவம் நடக்கிறது. அங்கே ஜப ஆலய தலைவரில்
ஒருவனாயிருக்கிற யாவீர் என்கிற ஒரு மனுஷன்தான் அங்கே இயேசுவின் இடத்துல வந்து பணிந்து கேட்கிறான். ஏனென்றால் அவனுடைய மகள் மரண அவஸ்தையாக இருக்கிறாள், மரணத்தோடு கூட போராடுகிறாள். அந்த மரண அவஸ்தையில் இருக்கிற தன்னுடைய மகளை மீட்கும்படியாகத்தான் இந்த பாச போராட்டம் அங்கே உருவாகிறது. இந்த பாச போராட்டத்தில் தான் தன் தகப்பன் என்ன செய்கிறார் என்றால் இயேசுவை நோக்கி போகிறார். அப்போ இயேசுவின் இடத்துல கேட்கிறார், நீர் வந்து கையை வைத்தால் என்னுடைய மகள் சொஸ்தமாவார். பாருங்க எவ்வளோ பெரிய அந்த பாச போராட்டம். இந்த நாளில் நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க, இந்த வியாதியிலிருந்து என்னை விடுதலை ஆக்க யாராவது உண்டா என்று சொல்லி இன்றைக்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு கூட இன்றைக்கு அநேக மக்களும் காத்து கொண்டிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இந்த நாளில் எப்படியாவது நான் இந்த பிரச்சனையிலிருந்து நான் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஏங்கி தவிக்கிற ஜனங்களும் உண்டு. இந்த நாளில் மருத்துவமனை எல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர் சொல்லுவாங்க, நீங்கள் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இனியோடு உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மருத்துவர்கள் சொல்லலாம், இனி நீங்கள் வாழ்வது கடினம் என்று சொல்லலாம். ஒரு பயம் இன்றைக்கு அநேக காரியத்தில் உங்களுக்கு உண்டாயிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை தேட வேண்டும். பிரியமானவர்களே, இந்த மரண அவஸ்தையாக இருக்கிற தம் பிள்ளை மரண அவஸ்தையாக இருக்கிறதை தகப்பனால் பார்க்க முடியவில்லை. தகப்பனுடைய வேதனை அதிகமாக இருந்ததுனாலே தான் அவர் யாரை தேடினார் என்றால் இயேசுவை தேடினார். இந்த காலை வேலையில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற இந்த வார்த்தை பிரியமானவரில் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட ஆண்டவர் பலப்படுத்துகிற வார்த்தை, நீ பயப்படாத என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை, இந்த யவீர் என்பவன் பயந்து போயிருக்கிறான், என்னுடைய மக மரணாவஸ்தையாக இருக்கிறான், எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி போராடும் பொழுதுதான் இயேசுவை நோக்கி வருகிறான். அப்பொழுது இயேசுவின் இடத்துல சொல்லும் பொழுது இயேசு அவரோடு கூட புறப்பட்டு போகிறார். கவனிங்க, வாசிங்க 24வது வசனம். அவனோடு கூட போனார், திரளான ஜனங்களும் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அவர் கடந்து போறாருங்க. பாருங்க, இந்த வார்த்தையை சொன்ன பிறகு இயேசு அந்த எவருடைய மனுஷனுடைய அந்த அங்கலாய்ப்பை, அந்த கண்ணீரை, அந்த வேதனை, அவன் பயப்படுகிற அந்த பயத்தை போக்கும்படியாக அவனோடு கூட கடந்து போகிறார். கடந்து போகிற அந்த வேலையில் பாருங்க, இங்கே வேதம் சொல்லுகிறது அந்த வேலையில் போகும் பொழுது நடுவில் ஒரு 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவரை தொடும்படியாக வருகிறார். அப்பொழுது அந்த வேலையில் என்ன நடக்குது அப்படின்னா அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ சொஸ்தம் அடைகிறார். இந்த சம்பவங்கள்லாம் நடக்க 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 என்ன ஆகுது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்கள், நம்ம வியாதியோடு இருக்கும் பொழுது யாராவது உதவி செய்கிறதுக்கு வர்றாங்க அப்படின்னா, அந்த வேலையில் ஏதாவது ஒரு வேலை நமக்கு குறுக்கே வருது அப்படின்னா நம்ம தயங்கி போய் நிற்போம், திகைத்து போயிருப்போம், பயந்து போயிருப்போம். வேதனையோடு கூட நமக்கு அற்புதம் நடக்குமா நடக்காத என்று சொல்லி சில வேலையில் நம்ம சோர்ந்து போயிருப்போம். பிரியமானவர்கள், ஆனால் அதே சூழ்நிலை தான் இந்த யாவீர் என்பவருக்கு உருவாக்கப்பட்டது. இவர் இயேசு வந்துட்டார், என்னோட கூட வர்றார் என்கிற அந்த தைரியம் வந்த உடனே இவர்கள் கடந்து போகிறாங்க. நடுவில் இந்த ஏற்பட்ட சம்பவம் நடக்குது. 12 வருஷமாய் பெரும் பாடுள்ள ஸ்திரீ அங்கே இயேசுவினிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறாள். அதுக்கப்புறம் ஜனங்கள் நெருக்கிறாங்க. ஆனால் கடந்து போயினே இருக்கும் பொழுது உடனே ஒரு செய்தி வருகிறது. வாசித்து பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிப்போம். அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜப ஆலய தலைவனுடைய வீட்டில் இருந்து சிலர் வந்து, உம்முடைய குமார்த்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். நல்ல கவனிங்க, இயேசு வந்துட்டாரு,
वंटार निश्चय इन मगले उयोड़कूप मगे मरण अवस्थल विद्पड़ अब विश्वासोड़वन वनको और सभव प्रेम सभव अब इन போதகரை கூப்பிடாதீங்க இயேசுவை கூப்பிடாதீங்க எதனால கூப்பிட கூடாது அப்படினு சொல்லி அங்கே பார்க்கும் பொழுது அவர் நேசித்த அவர் அன்பு வைத்த தன்னுடைய மகள் சொஸ்தமாக வேண்டும் என்று சொல்லி விரும்பின அந்த மகள் மரித்து போனால் என்கிற அந்த வார்த்தை அவருடைய காதிலே கேட்கப்பட்டது பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்களும் டாக்டர் எல்லாம் செக் பண்ணி பார்த்து इन डाक्टर इन पुलेक्क मुडियादु एदो ओरु कैंसर वंदुच्चु एदो मूले काच्चल वंदुदु एदो ओरु व्याधि वंदुदु एदो ओरु पोराट्टम वंदुदु इन पिळैक्किरदुक्कु वायप्पे इल्ले मरणत्तै नोक्कि पोरींग अप्पडिनु सोल्र अंद वार्त्तै उंगल कादुगळिल केट्कलाम इंद वार्त्तैय केट्टु नींगल इन्नोड एन वाळ्क्कै मुडिंजु पोच्चु अप्पडि नींगल नेनैक्कलाम यारु यावरुडैय वाळ्क्कैयुम अप्पडिदान अय्यो एन्नुडैय मगळै उयिरोड कूड एळुप्पणुम अप्पडिनु नेनैच्चेन आना और दुख मग मरीत मर मगले तिर ना एलप मुड़ुमा अंत केवियोड़कू नोदान आंडर सुल वार्ते वासीप प्रियमानवर वासी मुपत् वसनते वासीप जप आलय तलव भयपड़ा विश्वास सहोद योवन तवरवर तमोड़ येसुरा நீ பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு அதான் நமக்கு வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே நான் பயப்படுற நாளிலே அதுதான் தாவீது சொல்றாரு நான் பயப்படும் நாளிலே அவரை நான் நம்புவேன் அப்படினு வேதம் சொல்லுது நம்ம பயப்படுற நேரத்துல தான் தெய்வத்தோட ஒத்தாசை நமக்கு தேவை நாம் நெருக்கப்படுற வேளையில தான் தெய்வத்தோட ஒத்தாசை தேவை இயேசுவினுடைய ஒத்தாசை தேவை இப்போ இவர் இந்த பயப்படுற இந்த வேளையில தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் மகனே நீ பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு இன்னைக்கு நீங்க பயப்படுறீங்களா நானாதி ஆக்கப்பட்டேன் என்னை புரிந்து கொள்வர்கள் யாரும் இல்லை இன்றைக்கு மரணத்தோடு கூட நான் போராடுகிறேன் அப்படினு சொல்றீங்களா ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு என் அன்பு சகோதரனே சகோதரியே என் அன்பு மகளே என் அன்பு மகனே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் பயப்படாதே என்று சொல்கிறார் நிகழ்ச்சி மூலமாய் கர்த்தர் உங்களோட கூட பேசுகிற ஒரு வார்த்தை பயப்படாதே என்று சொல்கிறார் ஏனென்றால் சர்வத்தையும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆமென் இன்னைக்கு கர்த்தர் உங்களோட கூட பேசுகிறார் நீங்க பயப்படுற நேரத்துல அவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் யாவீருடைய வாழ்க்கையில ஒரு பயம் உண்டாக்கப்பட்டது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நிறைய பேர் பயத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பயப்படாதே என்று சொல்கிறார் நீங்கள் பயப்படுகிறீர்களா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பயப்படாதே நான் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று சொல்கிறார் வேதம் சொல்கிறது பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் இன்னைக்கும் ஆண்டவர் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது எனக்கு பேசுகிறார் இந்த யாவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னார் பயப்படாத விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி அந்த யாவரியை என்ன செய்தார் என்றால் தன்னுடைய மகள் இருக்கிற இடத்திற்கு ஆண்டவர் அங்கே கொண்டு போன பிறகு ஆண்டவர் என்ன செய்தார் என்று பார்க்கலாம் வாசிப்போம் 5வது அதிகாரம் 40வது வசனம்
प्रवेश अर्थम इंगे वासित्तु पार्पीनाला वीटुकुपोना पेरुक एल्ला अलुगुरांगे पिल्ले वंदे चेत्तु पोईच्छ अप्डिन सोल्ली आंडर सोल्रारु इंद पिल्ले सागले नित्रिया इरुक्रा आंडवरुडिय पार्वेले पात्तींगे अप्डिना प्रियमानवर्ले सेत्तु पोन शरीरंगल सेत्तु पोन वाल्के सेत्तु पोन सगल कार्यंगलेयुं अवराल उयिरोडु कूड एलुप्प मुडियुं हालेलुया इंद नाल्ले कत्तर पेसुगिर ओरु वार्त्तै प्रियमानवर्ले செத்து போன அந்த நிலமேல இருக்கிற இந்த யாவருடைய அந்த மனத்தை அவருடைய இதயத்தை கர்த்தர் பலப்படுத்துகிறாரு உள்ளே அவரை கூட்டி கொண்டு போய் என்ன செய்கிறார் என்றால் தம் பிள்ளையை வைத்திருக்கிற இடத்துக்கு போன பின்பு இயேசு கையை பிடித்து தலிதா கூமி அப்படினா சிறுபெண்ணே எழுந்திரு நான் சொல்றேன் அப்படினு சொன்னார் பாருங்க சொன்ன அந்த வார்த்தல அந்த பெண் உயிரோடு கூட எழும்பினார் அல்லேலூயா மரித்த பெண் உயிரோடு கூட எழும்பினார் காரணம் என்ன அப்படினா இயேசுவை நம்ப நம்பிக்கையோடு கூட அவர் மேல் விசுவாசமா இருக்கிறவர்களை ஆண்டவர் கைவிடுவதில்லை அந்த விசுவாசம் அவருக்குள்ள வந்ததனால ஆண்டவர் மேல் அந்த நம்பிக்கை இருந்ததனால தான் என்ன நடந்தது அப்படினா பிரியமானவர்களே ஒரு தெய்வீக சுகத்தை தம் பிள்ளைக்கு கிடைக்கப்பட்டது எப்படி அவர் பயந்தாரோ அந்த பயத்தை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கு நீக்கி தம் பிள்ளையை உயிரோடு கூட எழுப்பினார் இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில என்னென்ன காரியம் செத்து போன நிலமேல இருக்கறதோ என்னென்ன பலவீனங்கள் இருக்கறதோ கர்த்தர் இன்றைக்கு உங்களை உயிரடைய செய்வார் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றுவார் பிரியமானவர்களே எவருடைய வாழ்க்கையில செத்து போன தன்னுடைய மகளை எப்படி ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பினாரோ இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் செத்து போன நிலமேல இருக்கறதோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் உயிரோடு கூட எழுப்புவார் அல்லேலூயா நம்மெல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து நம்ம ஜெபிப்போம் இன்னைக்கு என்னென்ன போராட்டத்தோடு பலவீனத்தோடு நீங்கள் இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது ஆண்டவருக்கு தெரியும் ஆகினாலே உங்களுடைய இருதயத்தின் மேலே கைகளை வைத்து கொண்டு நீங்கள் இப்பொழுது நீங்கள் இருந்த இடத்துல முழங்கால் படியிட்டு என்னோட கூட நீங்கள் சேர்ந்து ஜெபிப்பீர்களானால் கர்த்தர் உங்களை சுகமாக்குவார் உங்களை விடுதலை ஆக்குவார் நம்மெல்லாரும் கண்களை மூடி ஜபத்தை செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே விலையேற பெற்ற இந்த ஆசீர்வாதத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே ஆண்டவரே நீ சொல்லியிருக்க நீ பயப்படாதே நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரே இந்த வேலையில பயப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே வியாதியோடும் கூட கடன் பிரச்சனையோடு கூட போராட்டத்தோடு என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் யா யாவீருடைய வாழ்க்கையில நீர் அற்புதத்தை செய்தது போல ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தாவே அற்புதத்தை செய்தது போல கர்த்தாவே இன்றைக்கும் கர்த்தாவே இன்றைக்கு முழங்கால் படிட்டு கண்ணீரோடு அழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் கர்த்தாவே உங்களுடைய வல்லமை கிரியை செய்வதாக ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவர் அவங்க இடத்துல இருக்கிற அந்த இடத்துல உங்களுடைய வல்லமை புறப்பட்டு இப்பொழுது சுகமாக்க முடியா செபிக்கிறேன் ஐயா அவங்க போராடுகிற எல்லா போராட்டத்திலிருந்து விடுதலையாக்குவீராக திருக்கார்த்தில் ஒப்பு கொடுக்கிறங்க தாவே இப்பொழுது நம்முடைய வல்லமை புறப்படட்டுங்க தாவே ஒவ்வொரையும் கைப்பிடித்து நீ தூக்கி எடுக்கும்படியா செபிக்கிறங்க தாவே நீர் அப்படி செய்ய போதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்க தாவே நீர் அற்புதத்தை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர்